வெல்கம் டு ஃபின்டெக் தமிழ். நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கமோடிட்டி மார்க்கெட் ட்ரேடிங் பத்தின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த சேனல் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற லைக்ஸ் எனக்கு ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ட் சேனல், அது வந்து ஈக்குவி டிஸ்டன்ட் சேனல்னு சொல்லுவாங்க. எல்லா சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயும் அது இந்த டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது என்ன, அது எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பொதுவாக பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கமோடிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கரன்சி மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ அந்த மார்க்கெட்டோட அந்த மூவிங் ஸ்பீடு தான் வேரியேஷனாக இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸு, கமோடிட்டி எல்லாத்துக்குமே வந்து டெக்னிக்கல்ஸ் ஒன்று தான், சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து நம்ம சேனல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஈக்வி டிஸ்டன்ட் சேனல், அதாவது ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ட் சேனல். ரயில் தண்டவாளம் மாதிரி ஒரே மாதிரி ஈக்குவலாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து அந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர், இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்விங் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இதை எழுத்திங்கன்னா வேலைகளை போய்க்கும். இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ஏதாச்சும் இந்த இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்குவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூவ் இங்கேயும். ஸோ இப்படி தான் போய்ட்டுருக்கோம். இது ஸ்ட்ரெயிட் லைனாக போகாது. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஜாக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் போய்ட்டுருக்கோம். ஸோ நமக்கு என்னென்னா அந்த டிஸ்டன்ஸ் இப்போ ஈக்குவலாக வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ நம்ம இது மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா இந்த சேனல் வந்து அப் ட்ரெண்ட் சேனல்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போய்ட்டுருக்கு, தெரியுதுங்க? மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் வந்து மேலே போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் அந்த நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி வந்து ட்ரெண்டு மேலே தான் போயிட்டுருக்குங்கிறது இந்த சேனலே சொல்லிடுறோம். இது வந்து அப் ட்ரெண்ட் சேனல். ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் எந்த பாயிண்டில் பையிங் எடுக்கணும், எந்த பாயிண்டில் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு அடுத்தது தான் வேணும். ஸோ இந்த சேனலில் வந்து கரெக்டாக வரைகிறதுக்கு நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு நமக்கு ரெண்டு பாயிண்ட் வேணும். அதே மாதிரி அப்பர் சைடும் நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருந்தால் தான் இந்த ஸ்விங் பாயிண்ட், இதில் லோ இதில் டச் பண்ணிக்கிது, இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஹை, இதோட ஹை. ஸோ எனக்கு வந்து அட்லீஸ்ட் ரெண்டு பாயிண்ட் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஒரு லைன் வரைய முடியும். ஸோ அதுக்கப்புறம் மட்டும் நம்ம சேனலாக இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கீழே அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்டு. ஸோ எனக்கு என்னென்னா இந்த கீழே வந்து ரெண்டு பாயிண்ட் எனக்கு கிடச்சிருச்சு, அதே மாதிரி மேலேயும் எனக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, ட்ரெண்டு வந்து மேலே போயிட்டுருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா சேனல் வந்து ஸ்லோப்பை வந்து மேலே அப்வர்ட் ஸ்லோப்பில் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் சேனல். ஸோ நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ட்ரெண்டில் சேனலை வந்து வரையிறதுக்கு நமக்கு நாலு பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு, நம்ம சேனல் வரைஞ்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சேனல் வந்து அப் ட்ரெண்ட் சேனல் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து செல்லிங்க்கு போக வேணாம், பையிங்க்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து திரும்பியும் இந்த லோவர் சேனலோட பாட்டத்துக்கு வரும்போது நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா திரும்பவும் வந்து ப்ரைஸ் மேலே போகும்போது இந்த சேனலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனலோட ஹை தான் நமக்கு டார்கெட், சரிங்களா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அதில் 50% ஸ்டாப்லஸ் வச்சுக்கலாம், அல்லது இங்கே ஸ்விங் லோவுக்கும் கூட நம்ம ஸ்டாப்லஸ் வச்சுக்கலாம். இந்த செட்டப்பில் நமக்கு
இந்த டிஸ்டன்ஸு நம்ம 50% வச்சோம்னாலும் சரி, இல்லை ஸ்விங்லோ வச்சோம்னாலும் சரி, நல்ல மணி மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு செட்டப் கிடச்சிதுன்னா அது நல்ல மணி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும், ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கணும், அது எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இந்த மூணுமே வந்து இந்த சேனலில் வந்து சூப்பராக கிடைக்கும். இது அந்த சேனல் ட்ரேடிங்கில் உள்ள பியூட்டி. சரி, ஓகே, நம்ம டவுன் ட்ரெண்ட் சேனல் பார்க்கலாம். சேம், அது அப்படி ஆப்போசிட். நமக்கு டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ நான் இது ஒரு ஐடியா தெரியுங்கிறதுக்கோசரம் வரைகிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு மேலே 2 பாயிண்ட் நமக்கு வேணும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, கீழே 2 பாயிண்ட் நமக்கு வேணும். ஸோ இந்த 4 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம சேனல் வரைஞ்சிடலாம். சேனல் வரைஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரைஸ் வந்து அப்பர் சேனல்கிட்ட போயிட்டு திரும்பும்போது நம்ம செல் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் செல் பண்ணுறோன்னா, இது டவுன் ட்ரெண்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும், கீழே டவுன்வர்ட் ஸ்லோப்பில் இருக்குது. ஸோ இது டவுன் ட்ரெண்டு. ஸோ நீங்கள் ட்ரெண்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவாக ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு. 4 பாயிண்ட் வச்சு நம்ம சேனல் வரைஞ்சிட்டோம்னா நம்ம செல்லிங் பாயிண்ட் நமக்கு கிடச்சிடும். அதே சமயத்தில் இந்த ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு நேரம் உள்ள பாட்டமில் உள்ள சப்போர்ட் லைன் தான் நமக்கு டார்கெட் லைன். ஸோ நமக்கு இதில் டார்கெட் தெரிஞ்சிடும், என்ட்ரி தெரிஞ்சிடும், ஸ்டாப் லாஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இது மணி மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த சேனலில் இது ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம், ரொம்ப ட்ரேட் பண்ணுறதுக்கு அக்யூரஸியும் நல்லாயிருக்கும். சரிங்களா, நம்ம இப்போ ஷார்ட் பிக்சர் பார்க்கலாம். இந்த சேனல் பார்த்திங்கன்னா எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே வரைஞ்சிக்கலாம், அதே மாதிரி எல்லா ஸ்கிரிப்டுமே வரைஞ்சிக்கலாம். கம்யூனிட்டி, ஈக்குட்டி, கரன்சி எல்லாத்துக்குமே நம்ம இந்த ப்ராப்பராக சேனல் கிடச்சுன்னு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிஃப்டி 5 மினிட்ஸ் குறைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஒரு அப்பர் ட்ரெண்ட் போயிட்டுருந்துச்சு, அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரேஞ்சு அப்படியே இறங்குது. ஸோ நமக்கு இந்த 4 பாயிண்ட் நமக்கு கிடச்சிதுன்னா ஒரு சேனல் வரைஞ்சிடலாம். சேனல் வரைஞ்சதுக்கப்புறமேட்டு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு கிட்ட போகும்போது நமக்கு செல் பண்ணோம்னா லோவர் லெவல் பாட்டமுக்கு நமக்கு டார்கெட் கிடைக்கும். ஸோ செல்லிங் சேனலில் அப்பர் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸு, லோவர் லைன் வந்து சப்போர்ட்டு. அதே மாதிரி பையிங் சேனலில் லோவர் வந்து சப்போர்ட்டு, அப்பர் லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, இப்போ பாருங்கள் இந்த 4 பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறமேட்டு நமக்கு இந்த இடம் நம்ம செல்லிங் பாயிண்ட் நமக்கு தெரியும், நமக்கு டார்கெட்டும் தெரியும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டில் வந்து செல்லிங் போய் போகலாம். போனோம்னா நமக்கு டார்கெட்டு இந்த லோவர் பாயிண்ட் தான். சரிங்களா, ஸோ இது நிஃப்டி 5 மினிட்ஸ் வரைஞ்சிருக்கேன். அடுத்து பாருங்கள், இது வந்து US டாலர் வர்சஸ் இந்தியன் ருப்பி. ஸோ கரன்சி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ட்ரேடு இது. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த 4 பாயிண்ட் கிடச்சி நமக்கு ஒரு சேனலாக க்ரியேட் ஆகுது. மேலே 2 பாயிண்ட் கிடச்சிது நம்ம ஒரு ட்ராயிங் வரையிறோம், அதே மாதிரி கீழே 2 பாயிண்ட் கிடச்சி நமக்கு ஒரு ட்ராயிங் வரையிறோம். அவ்வளோதான், இது சப்போர்ட் லைன், இது ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ இந்த 4 பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறமேட்டு ப்ரைஸ் திரும்பி சப்போர்ட் கிட்ட வரும்போது நம்ம பை பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் நமக்கு டார்கெட். ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு, அண்டு டார்கெட் பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்தது. ஸோ இது வந்து கமோடிட்டியில் வரைஞ்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பேட்டர்ன் ஒன்று தான், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா சேனல் பேட்டர்னுமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா எல்லா விஷயத்தையுமே கவனமாக கற்றுக்கிட்டது தான் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது அதே மாதிரி தான் அப்ரெண்ட் போயிருக்கு. நமக்கு வந்து 4 பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் செல் பண்ணலாம். நமக்கு டார்கெட் பாயிண்ட் இந்த லோவர் சப்போர்ட் லைன் தான். ஸோ இது வரைக்கும் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு தேவையான 1:2 ரேஷியோவில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இது டவுன் ட்ரெண்ட் சேனல், இது வந்து அப் ட்ரெண்ட் சேனல். இது சில்வர் மைக்கிக் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டாக்ஸுக்கு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் ஸ்டாக்ஸுக்கு வரைஞ்சிக்கலாம், எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ அதில் எந்த குழப்பமும் இல்லை.
ஸோ நமக்கு இந்த நாலு பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறமேட்டு இது வந்து அப்பர் ட்ரெண்டு. ஸோ இந்த நாலு பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறமேட்டு நமக்கு அஞ்சாவது தடவையாக வந்து நமக்கு சப்போர்ட் கிட்ட வரும்போது பை எடுத்தோம்னா அப்பர் லெவல் தான் நமக்கு டார்கெட்டு. ஸோ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஸ்டாப் லாஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் கிடச்சிடும். ஸோ நமக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ரேட் பண்ணோம்னா போதும், நமக்கு நல்ல செட்டப் கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவனமாக பாருங்கள், புரியலைன்னா கூட ரெண்டு டைம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அது நம்ம எப்படிங்கிறது நம்ம மனசில் பதிவு வச்சா தான் நமக்கு அடுத்த தடவை அந்த லைவில் நடக்கும்போது நமக்கு இந்த சேனல் கிடச்சிதுன்னா நமக்கு ட்ராயிங் பண்ணி எந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணணும் அல்லது பை பண்ணணுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸு, டெக்னிக்கல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் ஸோ நம்ம கரெக்டான இடத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கும், ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.